முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ஸ்கூட்டர் சூரிய ஆற்றலால் சார்ஜ் செய்யப்படும் எளிதில் மாற்றக்கூடிய பேட்டரிகளில் இயங்குகிறது. எப்படி தெரியுமா? இந்த பேட்டரிகளை சார்ஜ் செய்வதில் நீங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டியதில்லை. ஒரு பேட்டரியை சார்ஜ் செய்தால் 80 கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும். அதை 30 வினாடிகளுக்குள் பொருத்திவிடலாம். இதில் 3 பேட்டரிகள் வரை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதனால் 240 கிலோமீட்டர் நீங்கள் சிக்கல் இன்றி பயணிக்கலாம். டீசல் மற்றும் பெட்ரோல் வாகனங்களை விட மின்சார வாகனங்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றது என்பதால் இவை உலகம் முழுவதும் பிரபலமாகி வருகின்றன. பேட்டரியில் இயங்கும் வாகனங்களை சார்ஜ் செய்ய வேண்டும். அதற்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளும். இதில் பேட்டரிகளை எளிதில் மாற்றிக்கொள்ளும் வசதி இருப்பதால் நேரத்தை மிச்சப்படுத்த முடியும். இந்தியாவில் ஈவோரைட் போன்ற பல நிறுவனங்களும் இது போன்ற பேட்டரி தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இதற்காக நகரின் பல்வேறு இடங்களில் சார்ஜிங் நிலையங்களும் அமைக்கப்படும். அங்கு சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரிகள் கிடைக்கும். ஸ்கூட்டரின் இருக்கைக்கு அடியில் 2 கூடுதல் பேட்டரிகளை வைக்க முடியும். பெட்ரோலில் இயங்கும் வண்டிகளை விட இந்த ஸ்கூட்டர் சிக்கனமாகவே இருக்கும் என ஈவோரைட் கூறுகிறது. பெட்ரோல் ஸ்கூட்டர் பயன்படுத்தும் போது 1 கிலோமீட்டருக்கு 5 அல்லது 5.5 ரூபாய் வரை செலவாகும். அதுவே மின்சார ஸ்கூட்டர்களுக்கு 1 ரூபாய் வரை செலவாகும். ஆனால் 5 முதல் 6 மணி நேரத்தை சார்ஜ் செய்வதிலேயே செலவிட வேண்டியிருக்கும். எங்களது ஸ்கூட்டரை பயன்படுத்தினால் 1 மணி நேரத்திற்கு 2.5 ரூபாய் செலவாகும். ஆனால் இதில் உங்களது நேரம் வீணாகாது. அதோடு 24 மணி நேரமும் இந்த ஸ்கூட்டரை நீங்கள் இயக்கலாம். சமீபத்தில் குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் பற்றிய கண்காட்சியான ரீ இன்வெஸ்ட் 2024 இது அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போதே இதன் மீதான மக்களின் ஆர்வம் அதிகரித்துவிட்டது. எதிர்காலத்தில் இது போன்ற பேட்டரி வாகனங்கள் நம் வாழ்வின் முக்கிய அங்கமாக மாறப்போகிறது என்கிறார் ராகுல். Imagine a future where these batteries நகரம் முழுவதும் இது போன்ற வாகனங்களால் நிரம்பியிருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். வாகனங்களுக்கு மட்டுமின்றி வீட்டில் இருக்கும் மற்ற எரிசக்தி தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள மக்கள் இவற்றை பயன்படுத்தலாம். இதற்கான முயற்சியை தான் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். That's fundamentally what we're trying to do. மக்களிடமிருந்து ஆர்டர்களை பெற தொடங்கி இருக்கும் ஈவோரைட் நிறுவனம் விரைவில் இந்த வாகனங்களை சந்தைக்கு கொண்டு வரவும் திட்டமிட்டுள்ளது.